தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் கரங்களை கட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டுப்படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி ஆமென். மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. ஆவியே 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 எல்லாரும் ஏசப்பா ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கைய தட்டி ஆவியே ஆவியே ஆவியே. அசைவாடும் அனலா எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பு. சத்தத்தை உயர்த்தி கைய தட்டி ஆவியே ஆவியே ஆவியே. அசைவாடும் அனலா எங்கள் அக்கினி, அசைவாடும் அனலா எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. நல்லா ரெண்டு கையை தட்டி எல்லாரும் கட்டோ
எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவால் அசைவாடும் அசைவாடும். எத்தனை பேர் அந்த வாஞ்சையோட இன்னைக்கு ஆராதனையில என்ன அவர் நிரப்பணும், எங்க சபையில் அவர் அசைவாடணும். ஆமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினே. எத்தனை பேர் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை அக்கினியா மாற்றணும். இந்த ஆராதனை எங்கள் அக்கினியாய் மாற்றுகிற ஆராதனையாய் நல்ல கைய தட்டியோ வாய திறந்தோ சகதரா. ஆவியானவருடைய நிழல், ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டோ, எங்க சரீரங்களை நிரப்பட்டோ, எங்க சரீரங்கள் முழுவதும் ஒரு ஆவியானவருடைய அக்கினியின் பிரசனோ. உனக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு உனக்கு முன்னே, அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு உன் கண்களுக்கு முன்னே வருகிறது, இன்றைக்கு அது உன் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. பரலோகம் உங்களுக்காக எதையெல்லாம் முன்குறித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததோ இன்றைக்கு காலையில் கர்த்தர் அதை உங்கள் கரங்களில் கொடுத்து அனுப்ப போகிறார். ஆண்டவரே ஆமென் சொல்கிறவங்களாம் ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு அப்படியே செய்யுங்க. ஒருவேளை ஆமென் சொல்ல மனசு இல்லைனா ஒரு 6 மாதம் தள்ளி போகட்டும். அல்ல இல்லையா சொல்லுங்க. தோத்துறேன். 1 கொரிந்தியர் 2:9 படிக்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். தேவன் நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற தேவன். தோதரா ஆமாம், இனிமேல் தான் புதுசாக ஒன்றை ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இதுவரைக்கும் அதை நம்ம கண்ணு பார்க்கலை, ஒருவேளை இதுவரைக்கும் அதை நம்ம செவிகள் கேட்கலை, நம்முடைய இருதயத்தில் தோன்றக்கூட இல்லை. அப்படிப்பட்ட தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை இன்றைக்கு காலையில் தேவன் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறாரு. ஆமே. இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். தேவனும் அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேசத்தில் ஒரு மாற்றத்துக்கு காரணமான நபரை தேடிக்கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியர்கள் எதிரிகள் சத்துருக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பி அதிகமாக இஸ்ரவேல் மக்களை நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்தேச்சியாய் அவர்களோடு யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளோடு யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து தேசத்தில் இரட்சிப்பை கொண்டு வர ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். தேவனும் தம்முடைய ஜனத்தின் ஜெபத்தை கேட்டு தேசத்தின் மாற்றத்திற்கான ஒரு நபரை ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அந்த பாத்திரத்தை கொடுக்க அவர் சித்தமும் கொண்டார்.
அந்த பாத்திரத்தை தான் நாம் சவுல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தன் தகப்பனுடைய கழுதுகளை, காணாமற் போன கழுதுகளை சவுல் தன் வேலைக்காரன் ஒருவனோடு இணைந்து தேடி போகிற சம்பவத்தை தான் இந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களில் நாம் படிக்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த கழுதை கிடைக்காம போனதுனால திரும்பி வீட்டுக்கு போயிடலாம், நம் பிரயாசங்கள் தோற்று போனது, நம்முடைய அலைச்சல்களுக்கு பதில் இல்லாமல் போயிடுச்சு, நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு மனச்சோர்வு சவுலுக்கு. இவ்வளவு நம்ம தேடிட்டோம், இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டோம், ஆனால் கழுதை கிடைக்கலையே. ஒருவேளை என் தகப்பன் கழுதைக்காக இருந்த கவலையை விட்டுட்டு தேடிப்போன பிள்ளையை காணுமே அப்படின்னு எனக்காக கவலையோடு இருப்பார், ஆனால் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி போகலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் சவுலுடைய வேலைக்காரன் சொல்கிறான், இவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டோம், இங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அவர் ஞான திருஷ்டிக்காரன், அவர் தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய மனுஷன், அவரிடத்தில் போனால் நமக்கு ஒரு காரியம் நடக்கும், நிச்சயம் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும் என்று தேவ சமூகத்துக்கு நேராய், தேவன் மனிதனுக்கு நேராய், தேவ மனிதன் இருந்த இடத்துக்கு நேராய் சாமுவேலை அந்த வேலைக்காரன் அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் சவுல் வருவதற்கு முன்பாகவே சாமுவேலிடத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மனுஷன் உங்ககிட்ட வருவான், அந்த மனுஷனை நான் தான் உங்ககிட்ட அனுப்புகிறேன். தோத்திரம், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவன் வந்துவான், வந்தவுடன் அவன் மேலே தைலக்குப்பியை எடுத்து, தைலத்தை எடுத்து அவனை இஸ்ரவேலின் தலைவனாக, இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமித்து ஆளுகையை அவன் கையிலே கொடுக்க போகிறேன் என்று சாமுவேலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சவுல் வர்றாரு தோதரன் சாமுவேலை பார்க்க, அவர் எதிர்பார்த்து வந்தது கழுதை கிடைக்குமா, கிடைத்து விடுமா என்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் நடந்தது என்ன தோதரம், அவர் எதிர்பார்த்த கழுதையும் அவருக்கு அகப்பட்டது. அவர் சற்றும் எதிர்பாராத, சிந்தித்திராத, அவர் சிந்தனையிலே யோசனையில் வந்திராத இஸ்ரவேலின் தலைவன், இஸ்ரவேலின் ராஜா என்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தானம், ஒரு அபிஷேகம், ஒரு ஆளுகை சவுலை அன்றைக்கு தேடி வந்தது. கர்த்தராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள் உங்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒருவேளை பல விரக்தியில், பல எதிர்பார்ப்புகளில் நீங்கள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார். சில விஷயங்களில் பல முறை நான் முயற்சிச்சும் சில காரியங்களை என்னால் பார்க்க முடியல, தோல்விதான் மிச்சம், என் பிரயாசங்களுக்கு பலன் இல்லை, என்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் கைகூடி வரலை, நான் நினைக்கிற காரியங்கள் நடக்கலை, நான் வாஞ்சித்த விரும்பின விஷயங்கள் இன்னும் என் கரங்களுக்கு வந்து சேரலை என்கிற எதிர்பார்ப்பும் ஒருவேளை மனவிரக்தியும் உங்களை நிறைச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் அவருடைய படிப்பு கடுத்த காரியங்களிலும் பொருளாதார விஷயத்திலும் வேலை கடுத்த விஷயத்திலும் ஊழியத்திற்கடுத்த காரியங்களிலும் பல முறை விரக்திகளை நாம் சந்திக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகும்போது மனச்சோர்வுகள் நமக்கு வருகிறது, சோர்ந்து போய் விடுறோம், இது இன்னும் நடக்கலையே, நான் எத்தனை காலம் பிரயாசப்படுறது, எத்தனை நாட்கள் பிரயாசப்படுறது, இதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுத்துட்டேன், ஆனால் இதுவரைக்கும் அவைகள் எனக்கு கைகூடி வரலையே என்கிற ஒரு வேதனை விரக்தி அவ்வப்போது நம்மளை நிரப்புவது சகஜம், வழக்கம். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்தவைகளும் உங்கள் கரங்களுக்கு வருகிறது, நீங்கள் சற்றும் எதிர்பாராத பல ஆச்சரியங்கள் இந்த காலையில் உங்கள் கரங்களுக்கு வருகிறது, உங்கள் சிந்தனையில் யோசித்திராதது, நீங்கள் எதிர்பார்த்திராத பல அற்புதங்களை இந்த பகல் நேரம் கர்த்தர் உங்களுக்காக கட்டவிழ்க்கிறார், உங்கள் கரங்களில் அதை கொடுக்கிறார். தோத்திரம், உங்களுக்காக அது ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்தது, ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தோத்திரம், அது தேவனுடைய திட்டத்தில் ஏற்கனவே இருந்தது. ஒருவேளை இதுவரைக்கு கூட நீங்கள் அதை கேட்காம கூட இருந்திருக்கலாம், பல விஷயங்களை நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம், பல வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காதில் இதுவரைக்கும் கேட்டிராதது,
உன் சிந்தனையில் இதுவரைக்கும் தோன்றியிராத ஒரு சிறந்த மகிமைய, ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உன் சிரசின் மேல் நான் வைத்து உன்னை அனுப்பிவிட விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை கழிகூற பண்ண விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? மூன்று விஷயம் இங்க சவுல தேடி வருது, ஆயத்தமாக்கப்பட்டிருந்த மூன்று விஷயம். தோத்திரம் ஒன்று, ஆயத்தமாக்கப்பட்டிருந்த முன்னந்தொடை. இன்னொன்று, இரண்டாவது ஆயத்தமாக்கப்பட்ட அபிஷேகம். மூன்றாவது ஆயத்தமாக்கப்பட்ட ஆளுகை. தோத்திரம் அதுதான் சவுலுக்காக ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. தோத்திரம் ஒரு முன்னந்தொடை, ஒரு அபிஷேகம், தோத்திரம் ஒரு ஆளுகை. இன்றைக்கு இந்த மூன்றையும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுத்து அனுப்புவேன்னு சொல்றாரு. முன்னந்தொடை, ஆமாம், ஆகாரம், அது ஒரு போஜனம். அங்கே பலி விருந்து நடக்கிறது, ஏராளமான ஆட்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஆனால் சாமுவேல் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, சமையல்காரனை பார்த்து சொல்கிறாரு, நான் ஏற்கனவே உன்னை சொல்லியிருந்தேன்ல, உன்னை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன்ல, அதை எடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. நிச்சயமாக அங்கே கூடியிருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். சாமுவேல் சொல்லி வச்சிருக்கிறாரே, அப்படி என்னவா இருக்கும் அது அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய முன்னந்தோடைய தோத்துறான். அந்த சமையல்காரன் தூக்கி கொண்டு வர்றான். அதை விளக்கப்படுத்தும் பொழுது அது இப்படி விளக்கப்படுத்தப்படுகிறது, இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் எ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு பலத்திற்கு அடையாளம். தோத்திரம் அந்த முன்னந்தொடை பலத்திற்கு அடையாளம். அது ஒரு பலமுள்ள ஆகாரம், அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக விசேஷப்படுத்துகிற ஒன்று. சமாதான பலிக்கெடுத்த விஷயத்தில் வலது முன்னந்தொடை ஆசாரியனுக்கு ஒதுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, அது ஒரு பலத்திற்கு முன்னடையாளமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஒரு பலமுள்ள ஆகாரத்தை, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு போஜனத்தை, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு தோத்திரம் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு சவுலுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத, ஏன் மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற, மற்றவர்கள் தங்களுக்கு இது வாய்க்கவில்லையே என்று பிரமிக்கிற ஒரு பலமுள்ள ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்திரமான ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபையின் நடுவிலே கர்த்தர் இந்த காலை நேரத்திலே ஊற்றுகிறார். இருக்கிறீங்களா? நிறையா தோத்திரம் ஆண்டுடைய ஒரு வருத்தம், 5:12 எபிரேயரில், காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவ வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் போதிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எழுப்புதலை விரும்புகிறோம், தேசத்தின் மாற்றத்தை விரும்புகிறோம், தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடணும்னு எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவனும் தேசத்திற்கான மாற்றத்திற்குத்தான் துடிப்புள்ளவராக இருக்கிறாரு. அன்றைக்கும் பெலிஸ்தியர்களின் தாக்கம் இஸ்ரவேலின் மேல் அதிகமாக இருந்துச்சு. சத்துருக்களின் போராட்டம் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தொடர்ந்தேச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கும் தேசத்தில் சத்துருக்களின் தாக்கம் ஏராளமாக இருக்குது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு ரொம்ப வேகமாக தேசங்கள் நடுவில் செயல்படுவதை, கிரியை செய்கிறதை நம்ம பல கோணங்களில் பார்த்துட்டே இருக்கிறோம். பாவமும் அசுத்தமும் அநீதிகளும் அக்கிரமங்களும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சபைகளுக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆராதிக்கிற ஜனத்திற்கு விரோதமா சத்துருக்களின் கிரியைகள் தேசத்தில் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கு. ஆனால் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய சபையோ, சத்துருவை மேற்கொள்ள வேண்டிய சபையோ பலவீனப்பட்டு தோத்துறோம். எதிர்க்க நிற்க துராணி இல்லாமல் தோத்துறோம். சத்துருவை மேற்கொள்ள துராணி இல்லாமல் பலவீனமான நிலையிலேயே இன்னைக்கு சபை இருக்கு. தோத்துறோம். நீங்க 2 நாளாகமத்தில் 20 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோசபாத்துக்கு விரோதமா 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்போ அந்த அதிகாரத்தின் 12 வசனத்தில் 12 வசனத்தில் யோசபாத் இப்படி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. தோத்துறோம்.
பலன் இல்லை அப்படி சொல்றாரு. இஸ்ரவேல் மக்கள்னா யாரு? காண்டாமிருகத்து கொத்த பலன் கொண்டவர்கள். அதை என்னாம புஸ்தகம் 23:22 நம்ம படிக்கிறோம். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் கொண்ட கூட்டம், தேவனுடைய அழைப்பை பெற்ற கூட்டம், தேவ திட்டத்தில் பிரதானமான தோத்திரம் இடத்தை பெற்ற பிள்ளைங்க. இப்போ யோசனை பார்த்து தேவனை பார்த்து சொல்கிறான், இந்த எதிரிகளுக்கு முன்னால் சத்துருக்களுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை தோத்திரம், பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை பரிதாபமாக இருந்தாலும், ஒருவேளை அது தோத்திரம், ஆமாம் வேதனையான ஒரு வார்த்தையாக இருந்தாலும், ஆண்டவர் நினச்சிருப்பார், ஏன் புள்ளப்பா நீ, ஏன் ஜனம்ப்பா நீங்கள், என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே, காண்டாமிருகத்துக்கொத்த பலன் கொண்டவகப்பா நீங்கள், உங்களை பற்றி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், என் ஜனத்துக்கு முன்னால் எந்த எதிரியும் சத்துருவும் நிற்க முடியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீயே என்னை பார்த்து சொல்கிற, சத்துருக்களுக்கு முன்னால் எதிரிகளுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லைன்னு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. சின்ன விஷயத்துக்கு முன்னால் நிற்கக்கூட பலன் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துலேயும் சோர்ந்து போயிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். ஜபத்தில் பலன் இல்லை, ஆவியில் பலன் இல்லை, விசுவாசத்தில் பலன் இல்லை தோத்திரம், பக்தி இல்லை, பல விஷயங்களில் சோர்ந்து போகிறோம். கேட்டால் நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் 10 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், 15 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், அபிஷேகம் எல்லாம் பெற்றிருக்கேன், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன், வேணா உங்கள்கிட்ட பேசி காட்டவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விசுவாசிகள். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனையில் கூட நின்று அதை ஜெயிக்க முடியல, டக்கு டக்குன்னு சோர்ந்து போகிறோம், மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சிடறோம், உடனே அவங்களோட வருத்தப்பட்டுக்கிறோம், இவங்களோட வருத்தப்பட்டுக்கிறோம், சபைக்கு வர்றதே சில சமயத்தில் நிறுத்திடுறோம், ஜெபத்தை நிறுத்திடுறோம், பயில் படிக்கிறத நிறுத்திடுறோம், இப்படித்தான் பலவீனப்பட்டு கிடக்கிறோம். எப்பொழுது எதிரிகளை மேற்கொள்ள, சத்துருவை மேற்கொள்ள, தோத்திரம் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர, பாருங்க, தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒருவன் அவன் பலமுள்ளவனாக இருக்கணும், அவன் ஸ்திரமுள்ளவனாக இருக்கணும், சத்துருவை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சவுலுக்கு முன்னால் ஒரு முன்னந்தொடைய கொண்டு வந்து வைக்கிறார். இருக்கிறீங்களா? ஆமேனா? அடுத்த வாரம் சொல்லுவீங்களா? மாற்றத்துக்கானவன் பலமுள்ளவனாகத்தான் இருக்கணும். அதனாலதான் அந்த சவுலுக்கென்று ஒன்றை தேவன் ஏற்கனவே முன்னதாக ஆயத்தப்படுத்தி இருந்தார், வைத்து வைத்திருந்தார் தோத்திரம். எதை? முன்னந்தொடையை தோத்திரம். அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படலை, அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆமென் ஒரு முன்னந்தொடையின் பலத்தை ஊற்ற விரும்புகிறார், ஒரு பலத்தின் வல்லமையை உங்களுக்கு தர விரும்புகிறார். எந்த எதிரியையும் மேற்கொள்ள, எந்த சூழ்நிலையையும் மேற்கொள்ள, ஆவியில் பலன் உள்ளவர்களாய் தோத்திரம் தோத்திரம், ஆவியில் ஸ்திரம் உள்ளவர்களாய், விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாய், உள்ளான மனிதனிலே பலம் உள்ளவர்களாய் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமேனா? மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் இந்த காலை நேரத்தில் உண்டு பண்ண விரும்புகிறார். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது, ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது, அதை இந்த காலை நேரத்தில் உங்கள் கரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒரு பலமுள்ள முன்னந்தொடை தோத்திரம், ஒரு பலமுள்ள தேவ பலன், ஒரு பலமுள்ள தோத்திரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்துவம், தேவனுடைய ஆசீர்வாதம், ஒரு ஆகாரம், ஒரு போஜனம் இன்றைக்கு உங்கள் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயாவா? ஆமேனா? ஆ தோத்திரம். மவுண்ட் சர்ச்சு பாக்கியமுள்ள சர்ச்சு, முன்குறிக்கப்பட்ட சர்ச்சு, தேசத்தின் மாற்றத்துக்காக எழுப்புதலுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சர்ச்சு. இருக்கீங்களா? பலமுள்ள ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக என்ன செய்யப்படும்? கேட்கப்படும்னு இருக்கு. அல்லல்ல சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு பலமுள்ள ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பலமுள்ள போஜனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பலமுள்ள வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தோத்திரம்? நீங்கள் தேசத்தை ஆளப் போகிறீர்கள், நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள போகிறீர்கள்,
நீங்கள் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றப் போகிறீர்கள். சத்துரு உங்க முன்னால நிக்க முடியாது, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் சகலத்தையும் ஜெயிக்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு பிசாசினுடைய தோத்திரம் தந்திரங்களை ஜெயிக்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு பலமுள்ள போஜனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அதை இன்றைக்கு உங்கள் மேலே இன்னும் ஒரு விசை கூட ஊற்றுகிறாரு, உங்களை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறாரு. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் பலவீனப்பட்டிருந்தீங்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் எல்லாம் ஒரு பலனை ஒரு பலத்தை தேவன் இன்றைக்கு தர விரும்புகிறாரு. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நான் மற்ற காரியங்களில் சரியாக இருக்கேன் பட் விசுவாசத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலர் மற்றதில் சரியாக இருப்பாங்க, பைபிள் படிக்கிறதுல பலவீனமாக இருப்பாங்க. சிலர் நல்லா பைபிள் படிப்பாங்க, ஜெபிக்கிறதுல பலவீனமாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் சரியாக இருப்பாங்க, சுபாவங்களில் பலவீனப்படுவாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு பொறாமப்படுவாங்க. தோத்திரம் ஏதோ ஒரு பலவீனம் அவர்களை தொடர்ந்து பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அந்த பலவீனங்களில் நீங்கள் ஜெயம் பெற பலன் கொள்ள ஒரு பலத்த போஜனம், ஒரு பலத்த வல்லமை, ஒரு முன்னந்தொடை உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இதுவரை சத்துரு உங்களை எதிலெல்லாம் பலவீனப்படுத்தினானோ அதிலெல்லாம் இந்த பகல் நீங்க ஜெயிக்க போறீங்க. நீங்க பலன் கொள்ள போறீங்க. உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னாரே, அதுபோல உங்களில் எந்த பலவீனமும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாற இன்றைக்கு ஒரு முன்னந்தொடையின் அனுபவத்தை, ஒரு முன்னந்தொடையின் ஆகாரத்தை, ஒரு முன்னந்தொடையின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு முன்னால வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். ஆயத்தமாக்கப்பட்ட முன்னந்தொடை. ரெண்டாவது நான் சொன்னேன் ஆயத்தமாக்கப்பட்ட அபிஷேகம். வாசிக்கிறேன் நானே 1 சாமுவேல் 9 அதிகாரத்தில் தோத்திரம் 16 வசனம். நாளை இந்நேரத்துக்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிசியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படின்னு சொல்றாரு தோத்திரம். நாளைக்கு அவன் வருவான், அவனை நீ இஸ்ரவேலுக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ணு. சவுலுக்கு தெரியாது தோத்திரம், சவுல் தான் கழுதையை தேடி வந்திருக்கிறாரு தோத்திரம். ஆனா சவுலுக்காக அங்க ஒரு அபிஷேகம் ஆயத்தமாக்கப்பட்டிருப்பது சவுலுக்கு தெரியாது தோத்திரம். அது சாதாரண அபிஷேகம் இல்லை, பழையற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் தோத்திரம். ஆமாம், எல்லாரும் மேலேயும் வர்றதில்லை. தேவன் முன்குறித்த சிறந்த நபர்கள் மேலே, தேவன் முன்குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் தெரிந்து கொண்ட அசாத்தியமான அவர் நபர்கள் மேலே தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். அது ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம். சமஸ்த இஸ்ரவேலிலும் ஒருத்தனை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு, அந்த ஒருத்தன் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படி சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. அவனுக்கு தெரியாது, அவன் எதிர்பார்க்கல, அப்படி ஒரு அபிஷேக தைலம் தன் மேலே இறங்கி வரும்னு அவன் எதிர்பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அபிஷேகம் அன்றைக்கு சவுலுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதுவரைக்கும் அபிஷேகம் பெற்றவர்களோ அபிஷேகம் பெறாதவர்களோ எனக்கு தெரியல, இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை, ஆச்சரியமூட்டுகிற அபிஷேகத்தை உங்கள் சிரசின் மேலே கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். உங்கள் சுரசின் மேலே கத்தரதை வைக்க விரும்புகிறார். நான் அடிக்கடி என் பிரசங்கங்களில் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். அபிஷேகம் இன்றைக்கு திருச்சபைகளில் கனவீனப்படுத்தப்படுகிறது. அபிஷேகம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புறக்கணிக்கப்படுகிறது. பணம், ஐஸ்வர்யம், பதவி, மேன்மை, ஸ்தானம், படிப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்து எல்லாத்தையும் விட பல மடங்கு மகிமையானது, மேன்மையானது, உயர்ந்தது பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். அபிஷேகம் அல்லேலூயாவா. பேதுருவின் மேல பெந்தகோஸ்தே நாள்ல ஒரு அபிஷேகம் இறங்கி வந்துச்சு தோத்திரம். ஏன் 120 பேர் மேலையும் பெந்தகோஸ்தே நாள்ல ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி வந்துச்சு. தைரியம் இல்லாம இருந்தாங்க, பயந்தாங்க, சோர்ந்து போயிருந்தாங்க தோத்திரம், மறுதளிச்சாங்க,
மறுபடியும் பேதுரு எங்க கடற்கரைக்கே பின்மாறி போயிட்டாரு. இப்படிப்பட்ட தடுமாற்றத்தில் தான் அன்றைக்கு சீசனுடைய நிலை இருந்துச்சு. ஆனால் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் தோத்திரம் கூடியிருந்து அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட பொழுது சகலமும் தலைகீழாக மாறினது. சகலமும் தலைகீழாக மாறினது. ஒரு பெரிய தேவ தைரியம் அவர்களை நிரப்பியது, வைராக்கியம் அவர்களை நிரப்பியது, ஆத்தும பாரம் அவர்களை நிரப்பியது, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கணும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களை நிரப்பியது. இயேசு உயிருள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை பறைசாற்ற வேண்டும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆதங்கம், ஆவல், வைராக்கியம் அன்னைக்கு சீசர்களை நிறைத்தது. இருக்கிறீங்களா? 14வது வசனத்தில் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் பேதுரு 11வரோடும் கூட நின்று அப்படின்னு படிக்கிறோம். எல்லாரோடும் கரம் கோர்க்கணும், எல்லாரும் ஒன்றிணையணும், எல்லாரும் ஐக்கியப்படணும் அப்படிங்கிற சிந்தனை வந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயாவா! அவங்க எண்ணங்களில் மாற்றம், அவங்க செயல்களில் மாற்றம், அவங்க பேச்சுக்களில் மாற்றம், அவங்க உள்ளான மனுஷனில் மாற்றம். இது எல்லாத்துக்குமே காரணம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். தோத்திரம். அதோட இல்லை, அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு பேதுரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என் கேள்வி என்னென்னா, இந்த 3000 பேர் எங்கேருந்து வந்தாங்க? இந்த 3000 பேரை யார் கூப்பிட்டு வந்தா? இவங்க எல்லோரும் போய் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இவங்க எல்லாரும் போய் இன்விடேஷன் கொடுத்தாங்களா? இன்னைக்கு பரிசுத்தாவியன் எங்கள் மேலே இறங்கி வரப்போகிறாரு, நாங்கள் அந்நியவாசம் பேச போகிறோம், தோத்திரம் இன்னைக்கு பெரிய மாற்றம் நடக்க போகுது, நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு போய் ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு வந்தாங்களா? இல்லையே, இவங்களே காத்து தான் இருக்கிறாங்க. 2 நாள் 3 நாள் 5 நாள் 9 நாள் 10வது நாள் தோத்திரம் அன்னைக்கும் பரிசுத்தாவியனர் வந்துருவாரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்திருப்பாங்க. தோத்திரம். இவங்க போய் யாரையும் கூப்பிட்டு வரல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கிருந்து இங்கிருந்து கிழக்கிருந்து மேற்கிருந்து வடக்கிருந்து சகல திசைகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பேரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல திரண்டு வந்தார்கள். இருக்கீங்களா? அபிஷேகமே ஜனங்களை ஈர்க்கும். தோத்திரம். உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டா அது ஜனங்களை, ஆயிரங்களை உங்க பக்கம் ஈர்த்து கொண்டு வரும். சவுலின் மேல இறங்கி வந்த அந்த அபிஷேகம் தான், இவன் நமக்கு ராஜா, இனி இவனை நாம் பின்பற்ற வேண்டும், இவனோடு இணைந்து நாம் பயணிக்க வேண்டும், கரம் கோர்க்க வேண்டும் என்கிற சிந்தனைய முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் தந்தது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல ஊற்ற விரும்புறாரு. அதை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் சிரசின் மேல இறங்கி வருகிறது. அல்லேலூயாவா! அபிஷேகத்தை விரும்புங்க. குறிப்பா வாலிபர்கள் அபிஷேகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தோத்திரம். உங்கள் படிப்பை விட, தோத்திரம், உங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் விட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அதிகமாக வாஞ்சிங்க, அதிகமாக விரும்புங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பாஸ்டர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பாஸ்டர், பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கு. தோத்திரம். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன செய்யணுமா? தோத்திரம். அந்த பிள்ளைய கூப்பிட்டு, ஏம்மா உங்கள் அம்மா மாதிரி? தோத்திரம். ஆமாம், ஒரு தெய்வ குணமுள்ள ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா. பரிசுத்த ஆவியானவர் டைரெக்டாக அனுப்பி வச்ச ஒரு பாத்திரமா? தோத்திரம். ஆனாலும் உங்கள் அம்மா சொல்கிறது நீ என்ன செய்ய கேளுப்பா? தோத்திரம். ஆமாம், இனிமேல் இந்த பயில் படிக்கிறதா நெஞ்சிரு, நிறுத்திரு, இந்த பாட்டு பாடுறது, அன்னி வாசை பேசுறது, ஆவியில் நிரம்புறது, சபையில் ஆக்டிவாக இருக்கிறது, அதெல்லாம் குறைச்சிக்க, அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான். தோத்திரம். என்ன ஆவியானவர் வச்சிருக்கிறாரு? சம்பளம் கொடுத்து, தோத்திரம், சாப்பாட்டை கொடுத்து, உசுரை கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணுமா? இருக்கிறீங்களா? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? என்கிட்ட அப்படி வந்து சொன்னால்
பாப்பா தம்பி இங்கே வாடா ராசா செல்லம் தோத்துறோம். உங்கள் அம்மாவே சொல்லுது நீ எப்போ பார்த்தாலும் பயில் படிக்கிறேன்னு தோத்துறோம். உங்கள் அம்மாவே சொல்லுது நீ ஆவியில் நிரம்புற அந்நியவாசை பேசுகிற துதிக்கிற பாட்டு பாடுறேன்னு அதை கேட்கும்போது அவ்வளோ பரவசமாக இருக்குது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. தோத்துறோம். என் ஜபையில் இப்படி ஒரு ஆளை கத்துற கொடுத்துருக்கிறாரா? உன்னை நினைச்சாலே பாக்கியம், உன்னை நினைச்சாலே சந்தோஷம். ஆமாம், கீப்பிட்டப்பு கத்தருக்கு சொத்துறோம். அது வளரட்டும் தோத்துறோம், அது பெருகட்டும். அப்போ அம்மா சொன்னது அதை தூக்கி குப்பையில் ஓடு, கத்தருக்கு சொத்து. என்ன பேச்ச காண? ஆவியில் நிரவ மாட்டக்க, பயில் படிக்க மாட்டக்கன்னு படாத வாடு கட்டு கிடக்கிறார் பரிசுத்தாவியானவர். நம்ம புள்ள ஆவியில் நிரம்புதுன்னா எவ்வளவு சந்தோஷம், அந்நிய பாஷை பேசுனா எவ்வளவு சந்தோஷம், பைபிளும் கையுமா இருக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம். அதை விட்டுப்புட்டு கத்தருக்கு தோத்துறோம். ஆமேன் அல்லேலூயா. அதை நிறுத்தணுமா? அதை நிறுத்துறதுக்கு நாங்கள் வேற அதுக்கு பிரசங்கம் பண்ணணுமா? அல்லேலூயாவா. நான் சொல்லுவேன், அது தாய் தாண்டா, ஆனால் தாய்க்குள்ள ஒரு பேய்டா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாய் பேசலடா, பேய் பேசுதுரா. தாய் பேசுனா அப்படி பேசாதரா, தாய்க்குள்ள இருக்கிற பேய் அப்படி பேச வைக்குதுரா. நீ ஒன்று செய், நல்ல ஜோம் பண்ணுறா, இன்னும் ஆவியில் நிரம்பி இன்னும் அந்நிய பாஷை பேசுறா, முடிஞ்சா உங்கள் அம்மாவுக்கு நிறைய பேசுறா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பேயாக இருக்கிறது தாயாக மாறும்டா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது தாயாக மாறுற வரைக்கும் அந்நிய பாஷை என்ன பேச்ச காணும்? அல்லேலூயாவா. உங்களுக்காக ஒரு அபிஷேகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரை நீங்க பெற்றுராத ஒரு அபிஷேகம், இதுவரை நீங்க அனுபவித்திராத ஒரு அபிஷேகத்தின் அளவை இந்த நாளில் உங்க மேல கத்தர் ஊற்ற விரும்புறாரு. கணுக்கால் அளவா இருந்தா அதை தாண்டின ஒரு அளவுக்குள்ள நீச்சல் ஆழத்துக்குள்ள கத்தர் இன்னைக்கு உங்களை அழைச்சிட்டு போக விரும்புறாரு. ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் சபையை மகிமையாய் நிரப்ப வேண்டும் என்பதுதான் பரிசுத்தாவியானவரின் ஏக்கம். அல்லேலூயா. புறப்பட்டு போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு புறம், ஆனால் இங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் சீசர்கள் மேல ஊற்றப்பட்ட உடனே அவங்க இருந்த இடத்துக்கு, அபிஷேகம் ஊற்றப்பட்ட இடத்துக்கு ஆயிரங்கள் திரண்டு வந்தது. எந்த நோட்டீஸ் இல்லை, எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, எந்த போஸ்டர் இல்லை, எந்த விளம்பரம் இல்லை, எந்த இன்விடேஷனும் இல்லை, எந்த பிரயாசமும் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். அபிஷேகம் அவர்களை நிரப்பின இடத்திலேயே ஆத்தும திரளும் வந்து நிரம்பியது. அவர்களுக்கு வார்த்தையை அறிவித்தார். 3000 பேர் கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயாவா. உங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவைகள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் இந்த காலை நேரத்தில் உங்கள் கண்களுக்கு முன்னால் வருகிறது. இதுவரைக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருந்தவைகளை கர்த்தர் இந்த காலை நேரம் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறாரு. உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்து நிறுத்துறாரு. அதை இன்னைக்கு உங்கள் சிரசின் மேலே ஊற்றுகிறார். ஆமேனா. அப்போ ஏன் எதிர்பார்ப்பு? நான் தான் சொல்லிட்டேனே, சவுல் எதிர்பார்த்து வந்த கழுதை ஏற்கனவே அகப்பட்டுருச்சு. கழுதை அல்ல சொல்லுங்க, அப்போ கழுதை ஏற்கனவே அகப்பட்டுருச்சு. தோத்துறோம். நீங்க எதிர்பார்த்தவைகளை ஏற்கனவே கத்தர் அகப்படுத்திட்டாரு. நீங்க எதிர்பாராத பல விஷயங்களை இந்த நாளில் கத்தர் தொடங்குகிறார். இட்ஸ் த டே ஆஃப் பிகினிங். அல்ல சொல்லுங்க, அப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நீங்க சிந்தித்திராத பல விஷயங்கள் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்னால் வருகிறது. உங்கள் கரங்களில் கையளிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த சோத்திரம் ஆசீர்வாதத்தின் நிறைவினால் உங்களை நிரப்புகிறார். ஆயத்தமாக்கப்பட்ட முன்னந்துடை, ஆயத்தமாக்கப்பட்ட அபிஷேகம். அல்ல சொல்லுங்க, அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்ட தோத்திரம் ஆளுகை இன்றைக்கு உங்கள் மேல ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆளுகை. அதே வசனத்தில் நான் படிக்கிறேன், தோத்திரம் அந்த 16வது வசனத்தில். ஆமா, அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிசியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை, என் ஜனத்தை, கழுதையை தேட போனவன் கர்த்தருடைய ஜனத்தையே ஆளுகிறவனாய் மாறிட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயாவா. இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு ஆளுகையின் அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போகிறாரு.
ஆளுகை தோத்திரம் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையை இப்படி வைக்கிறவர்களா இல்லை, கையை இப்படி வைக்கிறவர்களா? தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்களுக்கு மேல, அதிகாரங்களுக்கு மேல, ஐஸ்வர்யங்களுக்கு மேல, தோத்திரம் சகல காரியங்களுக்கு மேல ஆளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமேனா? தனக்காக ஒரு சிங்காசனம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது யோசேப்புக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. தோத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு கீழே நின்று தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை வேலைகளை அவர் தோத்திரம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சிறைச்சாலை தலைவன் அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தோத்திரம் யோசேப்புக்கிட்ட கொடுத்து யோசேப்பை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. யோசேப்பை அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் அவரை குற்றவாளியாக பார்க்குறாங்க. அவரை தோத்திரம் போத்திப்பார் வீட்டில் ஒரு பெரிய பாவத்தை நடப்பித்தவராக பார்க்குறாங்க. போத்திபாருக்கு துரோகம் பண்ண ஒரு துரோகியாக யோசேப்பை பார்க்குறாங்க. ஒரு விபச்சாரக்காரனை, ஒரு வேசித்தனக்காரனை பார்த்த மாதிரி தோத்திரம் எல்லாரும் யோசேப்பை பார்க்குறாங்க. பழி சுமத்தப்பட்டவன், குற்றம் சுமத்தப்பட்டவன், பரிதாபகரமாய் அன்றைக்கு சிறைச்சாலையில் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தேவனுடைய பிள்ளை. அந்த மாதிரி பாவத்தை தவற அவன் செய்யலை. அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் மனுஷங்க பார்வையில் அற்பமானவனா, அவமானத்துக்குரியவனா, குற்றம் சுமத்தப்பட்டவனா, பழி சுமத்தப்பட்டவனா? தோத்திரம் ஒரு சிறைச்சாலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிற நிலையில் யோசேப்பின் நிலை இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு தோத்திரம். அன்றைக்கு பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து தன்னை தேடி ஆளுக வருவாக, அவங்க தன்னை தூக்கிட்டு போவாக, தன்னை குளிப்பாட்டுவாக, ஒரு ராஜ வஸ்திரத்தை தனக்கு போட்டு விடுவாக, தன்னை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால் நிறுத்துவாக. அவர் அங்கே கலக்கத்தோடு இருப்பார், சொப்பனத்தை சொல்லுவார். அதற்கு நான் அர்த்தம் சொல்லுவேன். தோத்திரம் அது சொன்ன மாதிரியே இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். எனக்குள் இருக்கிற தேவ ஆவிய பார்வோன் கண்டுபிடிப்பார். அவர் ஒரு மகிமையான சிங்காசனத்தில் என்னை அமர பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனம் எனக்காக தேவன் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறது யோசேப்புக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். தோத்திரம் யாரோ ஒருத்தருக்கு முன்னால கை கட்டி நிக்கிற மாதிரி இல்லைனா, தோத்திரம் குற்றம் சுமத்தப்பட்ட, பழி சுமத்தப்பட்ட நிலை, தோத்திரம் பரிதாபகரமான நிலை, தோத்திரம் காயப்படுத்தப்பட்ட நிலை, வேதனைகளை சுமக்கிற நிலை, இதுதான் என் தலை எழுத்தா, இப்படித்தான் நான் பயணிக்க வேண்டுமா, எங்கே என் தேவன், எங்கே என்னை அழைத்தவர், எங்கே எனக்கான வாக்குத்தத்தம், எனக்கு அவர் சொன்ன காரியங்கள் எதுவுமே இன்னும் நடக்கவில்லையே என்கிற பல குழப்பங்களில் இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் சிந்தித்திராத ஒரு சிறந்த ஆளுகை, ஆளுகையின் சிங்காசனம் இந்த காலை நேரத்தில் உங்கள் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற, உங்களுடைய சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுகிற, உங்கள் பிரயாணத்தை மாற்றுகிற, உங்கள் திட்டங்களை மாற்றுகிற, எண்ணங்களை மாற்றுகிற ஒரு ஆளுகை இந்த காலை உங்கள் கரங்களில் கையளிக்கப்படுகிறது. ஒரு ஆளுகையின் சிங்காசனம் உங்களை தோத்திரம் தேடி வருகிறது. அது ஏற்கனவே பரலோகம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது. அல்லேலூயாவா, ஆமேனா. தோத்திரம் 41:41 ஆதியாமத்தில் தோத்திரம் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் அதிகாரியாக்கப்பட்டார். ஒரு ஆளுகை, உன் உத்தரவில்லாமல் ஒருவனும் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்கிற ஒரு ஆளுகை. தோத்திரம் எகிப்து தேசம் முழுமையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரத்தின் ஆளுகையை, சிங்காசனத்தை அன்றைக்கு யோசேப்புக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தவர் இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்காக ஒரு ஆளுகையின் சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்னால் வருகிறது. உங்கள் கரங்களில் அது கையளிக்கப்படுகிறது. ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆகாரம், ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆளுகை. தோத்திரம் இன்றைக்கு உங்கள் கண் முன்னே. தோத்திரம் எதற்காகவாம்? தோத்திரம் சத்துருக்களை அழிக்க. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க.
சத்துருக்களின் அழிவு உன் மூலம் என்று சொல்லுகிறார். சத்துருக்களின் அழிவு உன் மூலம் தோத்திரம். சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு உன் மூலம். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு உன் மூலம் தோத்திரம். சர்வ வல்லவரின் திட்டம் உன் மூலம். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். சர்வ வல்லவரின் திட்டம் உன் மூலம். எதற்காக இப்படிப்பட்ட ஒன்றை சவுலுக்காக தேவன் முன்குறித்து வைத்திருந்தார், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? ஒரு முன்னந்தொடை, ஒரு ஆகாரத்தை தோத்திரம், ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆளுகையை சவுலுக்காக தேவன் ஏன் முன்குறித்து வைத்திருந்தார் என்றால் தோத்திரம், சத்துருக்களின் அழிவு உன் மூலம். சத்துருக்களின் அழிவு உன் மூலம். சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு உன் மூலம். சர்வ வல்லவரின் திட்டம் உன் மூலம். சபையே சபையே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களின் அழிவு உன் மூலம். ஆமா, அதே தோத்திரம். நான் வேற எங்கேயும் உங்களை அழைச்சிட்டு போக போறது இல்லை. அந்த 9:16 சொல்றாரு இல்லையா, அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிசியரின் கைக்கு நீங்களாக்கி நீங்களாக்கி. எதற்காக இவைகளை நான் சவுலுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன்? இஸ்ரவேல்ல மற்ற யாருக்கும் கிடைக்காதது, இஸ்ரவேல்ல எத்தனையோ ஆயிரங்கள் அவர்களுக்கு இல்லாதது, உனக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலா நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன், நான் முன்குறிச்சு வச்சிருந்தேன், இன்றைக்கு அதை உனக்கு தருகிறேன். எதற்காக? பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி என் ஜனத்தை நீ என்ன செய்யணும், ரட்சிக்கணும், எதிரிகளை அழிக்கணும், பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளணும். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. இதற்கு முந்தின அதிகாரங்கள், 5:6, 1 Samuel 4:4 தோத்திரம், அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, தொடர்ந்தேச்சியாய் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், இஸ்ரவேலரை கலங்க பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், சத்துருக்களின் கொட்டம் தேசத்திலே ஓங்கி கொண்டே இருக்கிறது. தோத்திரம், ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் பயந்து தான் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. தோத்திரம், சத்துருக்களுக்கு பயப்படுகிற பயம் சோத்திரம் சபையை நிறைச்சிட்டதுனால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற தேசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ராஜா எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு இந்த அபிஷேகத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நோக்கமே சத்துருக்களை பெலிஸ்தீர்களை அவன் எழும்பி போய் என்ன செய்யணும், அழிக்கணும். இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கைக்கு எதிரான சத்துருக்களையும் நீங்க அழிக்கணும் தோத்திரம். ஆமா, திருச்சபைக்கு எதிரான சத்துருக்களையும் நீங்க அழிக்கணும், தேசங்களுக்கு எதிரான சத்துருக்களையும் நீங்க அழிக்கணும். அப்படிப்பட்ட ஒன்று உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க சாதாரணமான ஆளே இல்லை. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி ஒரு 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 ப்ராஃபஸி சொல்லுங்களேன், யூ ஆர் சோ ஸ்பெஷல். வருதோ வருதோ வரலையோ கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், யூ ஆர் சோ ஸ்பெஷல். ஆமாம், தமிழில் சொல்லுங்க தோத்திரம், நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். அல்லேலூயாவா. ஊரே பேசியிருக்கோம், ஆத்தாடி பாடுறா அவனுக்கு ஒரு முன்னம் தொடரா தோத்திரம், பாடுறா தோத்திரம் அவனுக்கு ஒரு அபிஷேகம்டா, பாடுறா அவனுக்கு ஒரு ஆளுகடா. இஸ்ரவேல்ல எத்தனை பேர் இருக்கும் ஏசுரத்தஞ்சயம், ஆனால் சவுலுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு எல்லாரும் இஸ்ரவேல்ல ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, பிரமிச்சிருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை பார்க்குறவங்களாம் பிரமிக்க போகிறாங்க, ஆச்சரியப்பட போகிறாங்க. எப்படிரா அலையில சொல்லுங்க, அப்போ இந்த சிஸ்டருக்கு, இந்த பிரதருக்கு, இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் வாயில் விரல் வைக்கிற மாதிரி தேவன் உங்களை பயன்படுத்த போகிறாரு, உங்களுக்குள்ளிருந்து செயல்பட போகிறாரு. எதிரிகளை நீங்கள் அழிக்க போகிறீங்க, சத்துருக்களை நீங்கள் அழிக்க போகிறீங்க. ஆமே, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஜெயம். கத்தர் சவுல் அப்படி தான் பயன்படுத்தினார். அலையில் சொல்லுங்க, அப்போ ஆமாம், போகிற இடமெல்லாம் சத்துருக்களை அவர் மேற்கொண்டார், சத்துருக்களை அவர் அழித்தார் தோத்திரம். உங்களை அப்படி தேவன் பயன்படுத்த போகிறாரு. உங்கள் ஏரியாக்களில், கிராமங்களில், தெருக்களில் செயல்படுகிற அந்தகார வல்லமைகளுக்கு சவால் நீங்கள் தான், அந்தகார கிரியைகளுக்கு சவால் நீங்கள் தான். பேச்ச காணும். ஆமேனா அல்லேலூயாவா. 1 Samuel தோத்திரம் 17 வரும்போது காரியம் வேற மாதிரி ஆயிடுச்சு தோத்திரம்.
ஒரு கோலியாத்து வந்து நிற்கிறான், கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு அங்கே யாராலையும் முடியலை. தோத்துறான். ராஜாவால் முடியலை, அப்னேரால் முடியலை, தோத்துறம் யுத்த புருஷரால் முடியலை. ஆனால் அபிஷேகத்தை சுமந்து வந்த ஒரு தாவீதால் அந்த கோலியாத்தை, அந்த எதிரியை, அந்த சத்ருவை மேற்கொள்ள முடிந்தது. இருக்கிறீங்களா? அங்கே மூணு விதமான கூட்டம் இருந்துச்சு. ஒன்று சாமுவேல் 17 வரும்போது தோத்துறம். ஒன்று அபிஷேகம் இல்லாத கூட்டம், ஆர்மியில் இருந்தாங்க, ஆனால் எல்லாருமேலும் என்ன கிடையாது, அபிஷேகம் இல்லை. இன்னொருத்தன் அபிஷேகத்தை இழந்தவன் தோத்துறம். சவுல் அபிஷேகத்தை இழந்தவன், ஆனா தாவீது அபிஷேகத்தால நிறைஞ்சவன். அல்ல இல்லை சொல்லுங்க. சோ அபிஷேகம் இல்லாத கூட்டத்தால எதிரியை ஜெயிக்க முடியாது, அபிஷேகத்தை இழந்த கூட்டத்தாலையும் எதிரியை ஜெயிக்க முடியாது. அபிஷேகத்தால நிறைஞ்ச கூட்டம் எதிரியை ஜெயிக்கும், சாத்தானை ஜெயிக்கும், கோலியாத்தை ஜெயிக்கும், சூழ்நிலையை ஜெயிக்கும், சத்துருக்களை மேற்கொள்ள, சத்துருக்களை அழிக்க. அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் எனக்காக அடுத்த ஆள் ஜெபம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான். அல்ல இல்லை சொல்லுங்க. அபிஷேகம் உள்ளவன் சோம்பேறியாக இருக்க மாட்டான். கத்தருக்கு சோத்திரம். அபிஷேகம் உள்ளவன் ஐயையோ சாத்தா என்ன துரத்துறான் அப்படின்னு சொல்ல மாட்டான். அபிஷேகம் உள்ளவன் என்னை சுற்றி ஐயோ பிரச்சனையாகவே இருக்கு, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் என் மேலே இருக்கு, எதிரியை அழிக்கிற ஒரு ஆவி என் மேல இருக்கு, ஒரு தேவ பலன் என் மேல இருக்கு. தோத்துறோம். ஆமேனா. ஒரு முன்னந்துடைய கத்தர் எனக்காக வச்சிருக்கிறாரு, ஒரு அபிஷேகத்தை எனக்காக கத்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ஆளுகையை எனக்காக கத்தர் வச்சிருக்கிறாரு. நான் எந்த எதிரியையும், எந்த சத்ருவையும், எந்த பிரச்சனையையும் நானே எழும்பி மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன், அழிப்பேன். சத்ருக்களின் அழிவு என் மூலம்தான். ஆமேனா. என் ஏரியாக்கள் இருக்கிற சாத்தானுக்கு தோத்துறோம். ஆஃபு ஆப்பு அல்லையிலே சொல்லுங்க. என் மூலம்தான். நம்புறீங்களா? அல்லேலூயாவா. தோத்துறோம். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்க்குற பார்வை வித்தியாசமானது. மவுண்ட் சர்ச்சைய ஒரு வித்தியாசமா பார்க்கறாரு, இந்த சர்ச்சில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையுமே வித்தியாசமா பார்க்கிறாரு. தனித்தனியா நீங்க கொட்டாய் விட்டா கூட தோத்துறாரு, உங்களை அவர் வித்தியாசமா தான் பார்க்கிறாரு. அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ அதையும் பார்த்துட்டாரா? அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ சத்துருக்களை, சத்துருக்களின் அழிவு உன் மூலம். தோத்துறோம். ரெண்டாவது சொன்னாரு, என்ன சொன்னாரு தோத்துறோம், சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு உன் மூலம். அது என்ன சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு? நான் இதை காலையில் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜபத்திற்கான பதிலே நீ தான் அப்படின்னு சொன்னார் மவுண்ட் சர்ச்சே. அல்ல சொல்லுங்க. அப்பா அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அந்த ராஜா மூலம் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், எங்களுக்கு ஒரு வெற்றி வேணும், அதற்கு ஒரு ராஜா வேணும். அவரே சொல்றார் பாருங்க தோத்திரம். திரும்பவும் அதே 16 அவன் என் ஜனத்தை பெலிசியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியா நான் அவர்களை கடாட்சித்தேன். அவங்க ஜெபம் என் சமூகத்தில் வந்து எட்டுனபடியால் நான் சவுலை அபிஷேகம் பண்ணுறேன், நான் சவுலுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சதை ரிலீஸ் பண்ணுறேன். அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபத்திற்கான பதிலே சவுல் தான். சபையே, ஒட்டுமொத்த தேசங்களின் ஜெபத்திற்கான பதிலே நீ தான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம். ஆமீன். அடுத்த வாரம் சொல்லுங்க. அல்லேலூயாவா. சபையெல்லாம் ஜபிக்குது. என்ன ஜபிக்குது? தேசத்தில் எழுப்புதல் வரணும் தோத்துறான். தேசத்தில் மாற்றம் வரணும், விக்கிரகங்கள் கட்டோட ஒழியணும், அந்தகாரங்கள் எல்லாம் அழியணும், எங்கும் முழங்கால் முடங்கணும், நாவுகளெல்லாம் இயேசுவை கத்தர்னு அறிக்கப்படணும், எல்லாரும் ஞானசானம் எடுக்கணும், பட்டணமெல்லாம் கழிகூறணும், கிராமமெல்லாம் கத்திர பக்கம் திரும்பணும் அப்படின்னு பெரிய பெரிய கூட்டம் கூட்டமாக ஜபம் கத்தருக்கு சோத்துறான். தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறாரா? அந்த பதிலே
சவுலை கொண்டு வந்து நிறுத்திட்டு He is the answer. அல்லே சொல்லுங்க அப்போ இவன் தான் உன் ஜபத்துக்கான பதில். சிலருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றாரு, தோத்திரம் நான் என்னுடைய ஆவியில உணர்த்தப்பட்டு சொல்றேன், தோத்திரம் 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 தோத்திரம். ஆமா, உலகத்தின் எழுப்புதலுக்காக ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஜபங்களுக்கெல்லாமே பதில் தோத்திரம். என் மகனே நீதான், என் மகளே நீதான், நீதான் அந்த ஆன்சர் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. வா, உன் மூலம்தான் நான் செயல்பட போறேன். உன் மூலம்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கிரிய வெளிப்பட போது, அவங்க ஜபத்திற்கான பதில் வெளிப்பட போது. சத்துரு அழிக்கப்பனா அது உன் மூலம்தான் தோத்திரம். பெலிசியன் அழியணுமா அது உன் மூலம்தான். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பெறணுமா அது உன் மூலம்தான். என் ஜனங்களுடைய கண்ணீர் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படணுமா அது உன் மூலம்தான். யூ ஆர் த ஆன்சர். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செயல்பட போறாரு. சர்வ வல்லவரின் திட்டம் உன் மூலம். அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ வல்லவரின் திட்டம் ஓம் மூலம் தோத்திரம். மிகப்பெரிய திட்டம் தேவனுக்கு, ஒரே ஒரு திட்டம் தேவனுக்கு. ஒட்டுமொத்த மனுக்குலமும் ரட்சிக்கப்பட்டே ஆகணும். இந்த தூத்துக்குடி கத்தரை அறிஞ்சே ஆகணும். தேசங்கள் தேவன் பக்கம் திரும்பியே ஆகணும். எகு கூட தோத்திரம் சேனாதிபதிகள் கூட்டத்தில் உட்கார்ந்துருப்பாரு. ரெண்டு ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில், ஆமாம், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சீரியர்களோட யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் ராஜா யோராம் காயப்பட்டு போயிடுவார். அந்த காயத்தை ஆற்றிக்கொள்வதற்காக அவர் இஸ்ரேலுக்கு போயிருப்பார். ராஜா யுத்தத்தை நடப்பிக்க வேண்டியவனே காயப்பட்டு கிடப்பார். அவர் பொழைச்சிக்கிடுவாரா தெரில, சுகமாயி திரும்ப வருவாரா தெரில, திரும்ப யுத்தம் நடக்குமா தெரில. அவர் வந்தால் தானே யுத்தம் பண்ண முடியும். அதுக்கிடையில் எதிரிகள் வந்து நம்மளை தாக்கிடுவாங்களா? இப்படி பல கேள்விகள், பல குழப்பங்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே. நாம் ஒரு சாதாரண சேனாதிபதி, நாம் என்ன பண்ண முடியும்? ராஜா கட்டளை கொடுக்காம நாம் செயல்பட முடியாது தோத்திரம். ஆமாம், என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் அந்த சேனாதிபதிகளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார், சம்பாஷித்து கொண்டிருப்பார். யார்? எகு. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் தோத்திரம். திடீர்னு தீர்க்கதரிசி எலிசா ஒருவனை அனுப்பிவிடுவார், ஒரு ஊழியக்காரனை அனுப்பிவிடுவார். அவர் அங்கிருந்து கிளம்பி வருவார் தோத்திரம். சேனாதிபதியே உமக்கு ஒரு வார்த்தை உண்டு. ஆமாம், அவர்கள் நடுவிலிருந்து எழுந்து வாரும். யாருக்கு? உமக்குத்தான், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் அப்படின்னு அவனை தனியாக கூட்டு போய் கத்திரக்கு சோத்திர ஒரு அறைக்குள்ளே கூட்டு போய் அவன் தலை மேலே அந்த தைலத்தை எடுத்து ஊற்றி தோத்திரம். இன்றைய தினம் கத்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அரண்டிருப்பான். யாரு? எகு. எதிர்பார்க்கலையடா தோத்திரம். நான் சிந்திக்கலையே, ஏற்கனவே ராஜா இருக்காரு தோத்திரம். அவர் காயப்பட்டிருக்கிறாரு, அவர் சுகமாய் வருவாராண்டில் நாங்கள் உட்காண்டிருக்கோம். எதிரிகளோட யுத்தம் பண்ணணும், என்ன செய்ய போறோன்னு தெரியாமலாம் உட்காண்டிருக்கோம். ஆமாம் ஆமாம், உனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் தோத்திரம். நீ ஆண்டவருக்கு புதுசாக ஒன்றும் சொல்ல வேணாம். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரம் வந்துட்டு தோத்துறாம். இந்த யோராமை வச்சு அது நிறைவேறாது. இந்த யோராமும் தோத்துறாம் யெசபேலோட மகன். யெசபேல் தேவனுக்கு விரோதமானவ, அசுத்தங்கள் வேசித்தனங்கள் விபச்சாரங்களுக்கு இடம் கொடுத்தவ, அதனால் தோத்துறம் கத்துடைய தீர்க்கதரிசிகளை அழித்தவ, தேவனுடைய நியமங்களுக்கு எதிரானவ. அவளையும் ஆகாபின் குடும்பத்தையும் கருவறுக்கணும், வேறறுக்கணும். தேசத்தில் ஒரு பரிசுத்தம் மலரணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேசத்தில் எழும்பணும். ஆமாம், அதனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு 7வது வசனத்தில் சொல்லுவார் தோத்திரம், நான் என் ஊழியக்காரருடைய இரத்தப்பழியும் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கத்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யெசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை. இது ஏன் திட்டம்? இது கர்த்தருடைய திட்டம். என் ஊழியக்காருடைய இரத்தப்பழியை நான் வாங்கணும், தீர்க்கதரிசியுடைய இரத்தப்பழியை நான் வாங்கணும், அதை யெசபேல் கையில் வாங்கணும். என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு உன் தலை மேலே ஊற்றுகிறேன் என்று எகூவின் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றின கர்த்தர்
இன்றைக்கு காலையில் உங்க மேல ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். சர்வ வல்லவரின் திட்டத்தை உங்க மூலம் நிறைவேற்ற போறாரு. நீங்க பாக்கியவான்களா? நீங்க சந்தோஷப்படுறீங்களா? சர்வ வல்லவரின் திட்டத்துல நான் ஒரு பாத்திரமா இருக்கிறேன் அப்படின்னா அதை விட மேன்மை, அதை விட பாக்கியம் இந்த உலகத்துல எதுவும் இல்லை. அல்லேலூயாவா! இப்படி ஒரு பணக்கார குடும்பத்தில் நான் பிறந்தேங்கிற பாக்கியத்தை விட, அல்லேலூயா சொல்லுங்க, இப்படி ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் நான் பிறந்தேங்கிற பாக்கியத்தை விட, இப்படி ஒரு கல்லூரியில் நான் படிக்கிறேன், இப்படி ஒரு அலுவலகத்தில் நான் வேலை செய்கிறேன், தோத்துறோம். இப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் பெருமை, கத்தருக்கு சோத்துறோம். நான் பார்த்தீங்கன்னா தோத்துறோம், ஆமாம் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும், நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன், இவங்களோட இருக்கேன் அவங்களோட இருக்கேன், அந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு, அந்த லிஸ்ட்டில் இருக்கேன் இந்த லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் சிலர் பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆமாம் ஏசரத்தம் செய்யா, நான் கத்தருடைய திட்டத்தில் ஒரு ஆள், அவருடைய பிளானில் ஒரு ஆள், எழுப்புதல் திட்டத்தில் ஒரு ஆள். ஆமேன்னு சொல்லுங்கள். அவரால் முன்குறிக்கப்பட்ட லிஸ்டில் நான் ஒரு ஆள். அதை விட பெரிய மேன்மை சிலாக்கி இந்த உலகத்தில் எதுவும் இல்லைங்கோ. ஆமேனுங்களா? அல்லேலூயாவா! சத்துருக்களின் அழிவு உன் மூலம், சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு உன் மூலம், சர்வ வல்லவரின் திட்டம் உன் மூலம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த, வைக்கப்பட்டிருந்த நன்மைகளை, உச்சிதங்களை தோத்துறோம் இன்றைக்கு உன் கண்களுக்கு முன்னால் நான் கொண்டு வருகிறேன். ஆயத்தமாக்கப்பட்ட ஆகாரத்தை, முன்னந்தொடையை, ஆயத்தமாக்கப்பட்ட அபிஷேகத்தை, ஆயத்தமாக்கப்பட்ட ஆளுகையை இன்றைக்கு உன் சிரசின் மேலே வைக்கிறேன், உன் கண்களுக்கு முன்னால் வைக்கிறேன், உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா! தலைவனாக எழும்பி வா. இந்த ஆள் விடமாட்டான் போல தெரியுது, எல்ல சொல்லுங்க. அப்போ தலைவனாக சொல்லுங்க, தலைவனாக இருக்க, தலைவனாக இருக்க எழும்பி வா. அல்ல சொல்லுங்க, தலைமேல் சுமக்க எழும்பி வா. சொல்லுங்க, தலைமேல் சுமக்க எழும்பி வா. தோத்துறா. தவிர்த்து விட, தரித்து நிற்க எழும்பி வா. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். தவிர்த்து விட, தரித்து நிற்க எழும்பி வா. அல்ல சொல்லுங்க, அப்போ அதோட முடிச்சுக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தலைவனாயிருக்க எழுந்து வா. ஏன்னா சர்வ வல்லவரின் திட்டம் ஓம் மூலம், சகல ஜனத்தின் எதிர்பார்ப்பு ஓம் மூலம், சத்துருக்களின் அழிவு ஓம் மூலம். அதனால் நீ எதற்காக எழும்பி வா? 10:1 சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சபையே, மவுண்ட் சபையே, தோதராம், தலைவனாயிருக்க எழுந்து வா. எப்படி இருக்கு எழுந்து வரணுமா? வாலா இருக்க இல்லை, எதா இருக்க? தலையா இருக்க எழுந்து வா. அல்லேலூயாவா! சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எந்த உத்தரவாதமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு மோசே ஒரு ஆளாக கடந்து தோத்துறோம், படாத வாடுபட்டு கிடக்காரு. அப்போ யாத்ராமும் 18:17-19 படித்தா அவங்க மாமனார் வந்து சொல்லுவார், தோத்துறான், ஆமாம் நீர் இப்படி ஒரே ஆளாக கிடந்து தோத்துறான், எல்லாத்தையும் தலை மேலே போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீர்னா தோத்துறான், உம்மால உம்மா நீர் ஒருவராய் அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, தொய்ந்து போயிடுவீர். தோத்துறோம், உம்முடைய ஜனங்களும் தொய்ந்து போயிடுவாங்க, நீரும் என்ன செஞ்சிருவீர், தொய்ந்து போயிடுவீர். ஆகையால் ஒன்று செய்யும் தோத்துறான், 50 பேருக்கு மேலே ஒரு ஆளை தோத்துறான், 100 பேருக்கு மேலே ஒரு ஆளை, 10 பேருக்கு மேலே ஒரு ஆளை. அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமேன், அங்கே பாருங்க. ஆமாம், 1000 பேருக்கு தோத்துறோம், 50 பேருக்கு, 100 பேருக்கு, 10 பேருக்கு ஒரு ஆளை, தலைவர்களா அதிபதிகளா என்ன செய்யும் சொல்லுங்க, ஏற்படுத்தும் தோத்துறோம். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதலில்
நீங்க ஒவ்வொருவரும் தலைவர்களா செயல்பட போறீங்க. பல காரியங்கள் தேசத்தில் நடக்க போகுது. உங்களை விசுவாசிகளா பார்க்கல ஆண்டவர், உங்களை அதையும் தாண்டி லீடர்ஸா பார்க்கிறார், தலைவர்களா பார்க்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, பலர் மறந்திருப்பீங்க. அல்ல சொல்லுங்க, அப்பா திரும்ப நினைப்பூட்டுகிறார், வரப்போற எழுப்புதல்ல நீங்க மகிமையா செயல்பட போறீங்க. உங்க மேல ஒரு தலைமைத்துவ ஆவிய எல்லார் மேலையும் ஆண்டவர் வைக்க விரும்புறாரு. நீ தலைவனா இருக்க எழுந்து வா, அதற்காக உன்னை அர்ப்பணி, அதற்காக நீ ஆயத்தப்படு. அல்ல சொல்லுங்க, பத்து பேருக்கு தலைவனாலும் தலைவன் தான், ஐம்பது பேருக்கு தலைவனாலும் தலைவன் தான். தோத்துறான் இருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க ஊழியமா சந்தோஷமா செய்யுங்க, வாலிபர் ஊழியமா சந்தோஷமா செய்யுங்க. எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுத்துட்டாங்க, இதை கொடுக்கல அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சண்டை ஓடாதீங்க. தோத்துறாங்க, எல்லாமே ஊழியம்தான். சமைக்கிற ஊழியம் கிடைச்சிருக்கா சந்தோஷமா செய்யுங்க, சாப்பாடு பரிமாறுற ஊழியமா சந்தோஷமா செய்யுங்க. ஸ்தேவானுக்கு அந்த ஊழியம் தான் இருந்துச்சு, பிலிப்புக்கு அந்த ஊழியம் தான் இருந்துச்சு. அந்த பிலிப்பை பேதுரு செய்ய முடியாததை கூட பிலிப்பு வச்சு கத்தர் செஞ்சாரு. பேதுரு போக முடியாத இடத்துக்கு பிலிப்புவை கொண்டு போனார் கத்தர். என்ன பேச்ச காணோம்? உங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறாரோ அதில் ஸ்திரமா தொத்திரம் தேவனுக்கென்று சரியா செயல்பட உங்களை அர்ப்பணிங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம். ஆண்டவரே ஆமேனே வரமாட்டேக்குப்பா. தேவன் உங்களை வாளா இருக்க அழைக்கல, எல்லாத்துக்கும் மேல. ஆமா, தலைக்கான வந்துட வேணாம். அல்ல சொல்லுங்க, அப்போ சிலப்போ பாயிண்டை கரெக்டாக பேசிடணும். அல்ல சொல்லுங்க, அப்போ ஐயோ பாஸ்டர் வந்தார், சாலி பாஸ்டர் வந்தார், கிளப்பி விட்டு போயிட்டார். அல்ல சொல்லுங்க, அப்போ நான் தலை தலை நான் வாழல்ல, அடி சக்கை சக்கரா மக்கரா தக்கரா அப்படின்னு தோத்துறோம் வித்தியாசமாக. அப்புறம் கால் ரெண்டையும் மேலே தூக்கிட்டு நான் தலையால் தான் நடப்பேன் அப்படின்னு வேறு மாதிரி நடந்துடக்கூடாது. தலைகளாக அல்ல சொல்லுங்க, அப்போ அது உத்தரவாதத்தையும் கடமை உணர்வையும் பொறுப்புணர்வையும் கொடுக்குது. அல்ல சொல்லுங்க, என் குடும்பத்தை நான் கேர் எடுத்துக்கிறனும், என் பிள்ளைங்களை நான் கேர் எடுத்துக்கிறனும், என் பிள்ளைங்களை கத்தருக்காக நடத்த வேண்டிய உத்தரவாதம் என் மேலே இருக்குது. எனக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸை நான் ஆதாயப்படுத்தணும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் எதிராக செயல்படுகிற சத்ருவின் ஆவியை நான் அழிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸை ரட்சிப்புக்குள்ளே இஸ்ரவேலரையே ரட்சிக்கணுங்கிறதான் தலைவன் தோத்துறோம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுகளை ரட்சிப்புக்குள்ளே நான் நடத்தணும் தோத்துறோம். அல்லேலூயாவா. என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு தோத்துறோம். என்னை ஒரு தலைமைத்துவத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் ஒரு கிளாஸ் ரூமில் படிக்கிறேன்னா என் கிளாஸ் ரூமில் என் கூட படிக்கிறவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற ஒரு தலைமைத்துவ பொறுப்பு என் மேலே இருக்குது. ஒரு நாலு பேர் கூடி ஜபிக்கிறோமா தோத்துறோம், அவர்களை நல்ல ஜபத்தில் நடத்துகிற ஒரு உத்தரவாத பொறுப்பு என் மேலே இருக்குது. சபையில் எனக்கு பின்னால் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நாலு பேர் என்னை சுற்றி உட்கார்ந்துருக்கிறார்களா, அவங்கள பரிசுத்தத்தில் பக்தியில் வைராக்கியத்தில் ஊழியத்தில் கரெக்டாக நடத்திட்டு போகிற ஒரு தலைமைத்துவ உத்தரவாதம் பொறுப்பு என் மேலே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருமே யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தோத்துறா, அவங்களுக்கு முன்னால் நான் சாட்சியாக இருக்கணும், அவங்களுக்கு முன்னால் நான் சரியாக இருக்கணும், அவங்களுக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கணும், அவங்கள வழி நடத்துகிற உத்தரவாதத்தோடு நான் இருக்கணுங்கிற உணர்வு எனக்கு வந்தாலே என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் ஸ்திரமாக இருப்பேன், நான் சரியாக இருப்பேன், நான் இன்னும் வளருவேன், நான் இன்னும் உண்மையாக இருப்பேன். என்னால் ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கும், என்னால் பலர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என்னால் மற்றவங்க என்கரேஜ் ஆவாங்க, எழுப்பப்படுவாங்க. ஆமேனா? எவனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவங்க கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறது அவனுக்கு நலமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை பார்த்து பிளவீனப்படுற மாதிரி சோர்ந்து போகிற மாதிரி நம்ம நடக்கிறோம். அவங்களுக்கு முன்னால் ரசிக்கப்பட்டோம் சந்தோஷம்தான், அவங்களுக்கு நம்ம சீனியர் சந்தோஷம்தான், சிலர்லாம் சூப்பர் சீனியர் ரொம்ப சந்தோஷம்தான் தோத்துறான். ஆனால் அவங்க நம்மளை பார்த்து தான் இடறிய போகிறாங்க. அந்த அண்ணனே அப்படி இருக்காங்க, அந்த அக்காவே அப்படி இருக்காங்க தோத்துறோம், அவங்க ஜபத்தில் எப்படி இருக்காங்க, அவங்க விசுவாசத்தில் எப்படி இருக்காங்க, சரியில்லையே அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க சோர்ந்து போகிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் நான் ஒரு தலைவன், ஒரு நாலு பேராகிலும் என்னை வாட்ச் பண்ணுறாங்க, என்னை கவனிக்கிறாங்க, என்னை பின்பற்றுறாங்க. அந்த நாலு பேருக்காகிலும் என்ன ஒரு உத்தரவாதியாக கத்தர் வச்சிருக்கிறாரு. அது என் குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை நான் படிக்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லை சச்சா இருக்கலாம் தோத்துறோம்.
இல்லை சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை வாலிபர்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு என்ன ஒரு முன்னுதாரணமாக அவங்கள வழி நடத்துகிற உத்தரவாதத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, நான் ஒரு தலைவன் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தா கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. அங்கே பெலிஸ்தியன் சாவான், அங்கே எதிரி சாவான், அங்கே எதிரியின் திட்டம் சாகும், அங்கே யெகோவாவின் திட்டம் நிறைவேறும். சபையே தலைவனாக இருக்க எழுந்து வா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் தேடுகிற தலைவர்கள், மறக்காதீங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறீங்களா, அந்த ஆத்மாவை நீங்கள் தானே கிறிஸ்துவுக்கு நேராக லீட் பண்ணுறீங்க, சத்தியத்துக்கு நேராக நடத்துறீங்க, விசுவாசத்துக்குள்ள நடத்துறீங்க. அப்போ அந்த ஆத்மாவை நடத்துகிற தலைவன் தலைவி நீங்கள் தான். ஒவ்வொருத்தரும் தோத்திரம், நம்ம மேலே ஒரு தலைமைத்துவ பொறுப்பு இருக்குங்கிறத மறக்கக்கூடாது. சத்தமே வரமாடுங்க. அல்லேலூயாவா. எனக்காக யார் ஜெபம் பண்ணுவா, எனக்காக யார் உதவி செய்வா, இப்படின்னே உட்காந்துருக்கிறது இல்லை. நான் யாருக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் யாருக்கு உதவி செய்வேன், நான் யாரை பலப்படுத்துவேன், நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், நான் யாரை தைரியப்படுத்துவேன், நான் யாரை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வருவேன், நான் எத்தனை பேரை சர்ச்சு கொண்டு வருவேன், என் மேலே ஒரு அபிஷேகம் தோத்திரம், என் மேலே ஒரு ஆளுக, எனக்கு ஒரு ஆகாரத்தின் தோத்திரம் முன்னந்தோட அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுவீங்க. உங்கள் ஒவ்வொருவர் மூலம் ஆத்தும திரளை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கடைசி கால அறுவடைக்கான தலைவர்கள், எழுப்புதலுக்கான தலைவர்கள், ஆத்தும ஆதாயப்படுத்துகிற தலைவர்கள், தலைவனாக இருக்க எழுந்து வா. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக வைக்கப்பட்டது உனக்குத்தான், உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது உனக்குத்தான், இன்றைக்கு அது உனக்கு கையளிக்கப்படுகிறது. நீ தலைவனாயிருக்க எழுந்து தலைமேல் சுமக்க, அபிஷேகத்தை சுமக்க, பாரத்தை சுமக்க, தரிசனத்தை சுமக்க, எழுந்து வா. அதே 10:1 சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து. அலையில் சொல்லுங்க. அப்போ தலை மேலே சுமக்கணும், அபிஷேகத்தை சுமக்கணும், தைலத்தை சுமக்கணும், தரிசனத்தை சுமக்கணும். இல்லையிலே சொல்லுங்க. நான் எதையுமே சுமக்க மாட்டேன், என்னையும் சேர்த்து நீங்கள் சுமந்தீங்கன்னா தோத்துறோம், தோத்துறோம். ஆமாம், என்னையும் சுமங்க, என் புருஷனையும் சுமங்க, என் பிள்ளைகளையும் சுமங்க, என் குடும்பத்தையும் சுமங்க, சுமக்கும். இல்லையே சொல்லுங்க. எம்பிட்டு காலந்தான் சுமக்க, தோத்துறோம். பிள்ளைகளே பெற்று போடுறோம், எம்பிட்டு காலந்தான் பிள்ளைகளை சுமக்க முடியும். அதுக்குன்னு ஒரு வயசு வரம்பு வேணாம், 22 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைய சுமக்க முடியுமா, தோத்துறோம். அப்பல்லோவில் தான் கொண்டு வைக்கணும் அப்புறம். அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்புறம் ஆம்புலன்ஸில் தான் வீட்டுக்கு வரணும். என்ன பிள்ளைய தூக்குனாரு செத்து போயிட்டாரு. அல்லையே சொல்லுங்க. அப்போ மூச்சு பிடிப்பு, தோத்துறோம். மட்டார்னு மூச்சு பிடிச்சிச்சு, ஆண்டு ஆள் மண்டையை போட்டார். பிள்ளைய தூக்கணும்னாலையா, ஆமாம், அவன் எரும கணக்கணக்கா. அல்லையிலே சொல்லுங்க. 22 வயசு பிள்ளையா சுமந்தா, யோ தோத்துறான். ஒரு 2 வயசு பிள்ளையை சுமக்கலாம், 2.5 வயசு பிள்ளையை சுமக்கலாம், 22 வயசு பிள்ளையை சுமந்திருக்கேயா, தோத்துறான். அவன் தின்னு விட்டு உருளைக்கிழங்கு மாதிரி தோத்துறான். எமயமலையை விட பெருசாக இருக்கான், அவனை ஏயா நீ தூக்குன அப்படின்னு கேட்போமா இல்லையா. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ என்ன பேச காணும், விசுவாசிகளை சுமக்கணும் தான். எவ்வளவு காலம் சுமக்கிறது, தோத்துறான். அல்லையிலையா. மோசையும் ஊரும் ஆறணும் தோத்துறோம். மோசையின் கரங்களை என்ன செய்தார்களாம், சுமந்தாகன் இருக்கு. அல்லேலூயாவா. பிள்ளைகள் தகப்பன் தங்களை சுமந்த காலம் ஒன்று, அதே தகப்பனை தாங்கள் சுமக்கிற காலம் ஒன்று. ஆமேனா. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா என்ன சுமந்தாரு, இப்போ நான் எங்கள் அப்பாவை சுமக்கிறேன். அவர் பாரத்தை, அவர் விருப்பத்தை, அவர் தரிசனத்தை, அவர் இயக்கத்தை, அவர் ஆசைகளை நான் சுமக்கிறேன். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என் விருப்பத்தை அவர் சுமந்தார், என் ஆசைகளை அவர் சுமந்தார், எனக்கான எல்லாத்தையும் அவர் சுமந்தார். இப்போ அவரை நான் சுமக்கிற காலம். அலையில சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது. சபையே தலைமேல் சுமக்க எழுந்து வா. சபையின் தரிசனத்தை, சபையின் பாரத்தை, சபைக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டங்களை நான் சுமக்கிறேன். சவுல் தோத்துறான்,
முழு இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் பாரத்தையும் இஸ்ரவேலின் காரியங்களையும் எடுத்து சுமக்கிற ஒரு தலைவனாக எழும்பி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்மளை அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பாரங்களை சுமக்கிற நபர்களாக எழும்பி வர பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். கடைசியாக சொல்லி நான் முடிகிறேன். ஸ்தோத்திரம். தவிர்த்து விட தரித்து நிற்க எழுந்து வா. அல்லேலூயா. படிக்கிறேன் 27 வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில். தோத்துறான். உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது உன் தலை மேலே வரப்போது, அதனால் நீ ஒன்று செய். வேலைக்காரனை கொஞ்சம் முன்னால் போய் சொல்லு. உன் கூடவே இருக்கான். தோத்துறம். கொஞ்ச நேரம் அவனை தவிர்த்து விடு. தோத்துறான். அவனை தவிர்த்து விடு. தோத்துறான். உன் கூடவே இருக்கிற ஆள் தான், உன் கூடவே ட்ராவல் பண்ண வந்தான். ஓகே. தோத்துறம். பட் தவிர்க்க வேண்டிய இடத்துல தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து விடு. அல்ல சொல்லுங்க அப்போ. ஏன்னா நீ தலை மேலே சுமக்க போகிறது மிகப்பெரிய விஷயம். தோத்துறம். உன் தலை மேலே இறங்கி வரப்போகிற அபிஷேகம் மிகப்பெரிய விஷயம். தேவனுடைய பெரிய திட்டத்திற்கான பாத்திரம் நீ. ஆகையால் தவிர்க்க வேண்டிய எதையுமே நீ தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். இது என் கூட இருந்துட்டு போட்டுமே, இவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்போ இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லாத. இவ்வளவு நாள் இருந்துச்சு பட் இப்போ தவிர்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரா, அதை என்ன செஞ்சிரு. சத்தத்தையே காணுமே. என் பாயிண்டையே தவிர்த்துறீங்களே. அல்ல சொல்லுங்க அப்பா. இவ்வளவு காலம் என் கூட இருந்தது தானே, என் கூடவே டிராவல் பண்ணாள், என் கூடவே வந்தாள், அவனை போய் தவிர்க்க சொல்லுங்க, அவனும் பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சோதரான். இப்போ கர்த்தருடைய சத்தம் இவ்வளவு நாள் கூட இருந்துச்சு பட் இப்போ வேணாம், அதை தவிர்த்துருன்னு சொல்றாரா. கர்த்தர் சொன்னா எதையும் தவிர்க்கணும், எந்த உறவையும் தவிர்க்கணும், எந்த மனுஷனையும் தவிர்க்கணும். அவர் சொன்னா அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ. எந்த இடத்தையும் தவிர்க்கணும், எந்த சுபாவத்தையும் தவிர்க்கணும், எந்த சிந்தனையையும் தவிர்க்கணும், எந்த சோதரம் பேச்சையும் தவிர்க்கணும். அவர் தவிர்க்க சொல்லுகிற எதையும் அல்லேலூயா. இப்போ கூட உங்கள் சிந்தனையில் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இந்த நபராக இருக்குமோ, அந்த உறவாக இருக்குமோ, இந்த இடமாக இருக்குமோ, அந்த பழக்கமாக இருக்குமோ, இந்த சுபாவமாக இருக்குமோ, அந்த எதிர்வீட்டு ஜன்னலாக இருக்குமோ. அல்லையா சொல்லுங்க அப்போ. ஏதோ ஒன்று என்ன பேச காணா. இப்போ உணர்த்துறாருனா சிக்கிறீங்க நீங்கள். தோத்துறா மாட்டுறீங்க நீங்கள். தோத்துறா. இப்போ உங்கள் சிந்தனையில் வருதுன்னா அதுவே தான். அல்லையா சொல்லுங்க. கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டார், கன்ஃபார்ம் பண்ணுவார். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆவியானவர் கன்ஃபியூஸ் பண்ண தெரியாது, கன்ஃபார்ம் பண்ண தெரியும். இப்போ உங்கள் மண்டைக்குள்ளே ஓடும், இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்கும், யோ அடுத்த பாயிண்ட்டுக்கு சீக்கிரம் போயா. தோத்துறோம். அதுவே சுற்றி சுற்றி அதுவும் சேர்ந்து வந்துடப்போகுது. அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமாம். இப்போ வரும் உங்கள் எண்ணத்துக்குள்ளே. தோத்துறோம். இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்கும், அதுவாக இருக்கும், அவராக இருக்குமோ, அவளாக இருக்குமோ. எஸ். அல்ல இல்லையா. தவிர்த்து கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை, கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அல்லையா சொல்லுங்க அப்போ. ஆண்டவர் ஆமாம், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லையா சொல்லுங்க. இவ்வளோ பெரிய முன்னந்தோடைய உனக்கு வச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய அபிஷேகத்தை நான் உனக்கு வச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய ஆளுகையை நான் வச்சுருக்கேன், நான் தவிர்க்க சொல்கிறத நீ தவிர்க்க மாட்டியா? அப்போ அப்போ வேணாம். அல்லையா சொல்லுங்க அப்போ. தவிர்த்து விடு. தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விட, தவிர்த்து விட, அப்புறம் தரித்து நிற்க. அதிலே சொல்லுங்க, அதிலே பார்க்குறோம் பாருங்க. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில். தேவ வார்த்தையை பெறும்படி நிற்க வேண்டிய இடத்துல, தரித்து நிற்க வேண்டிய தேவ சமூகத்தில், கர்த்தருக்கு முன்பாக, ஊழியனுக்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தரித்து நிற்க வேண்டியதில் தரித்து நில். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தவிர்த்து விட வேண்டியதை தவிர்த்து விடு. தரித்து நிற்க வேண்டியதில் தரித்து நில்.
ஜபத்தில் தரித்து நிற்போம், தேவ சமூகத்தில் தரித்து நிற்போம், நாட்டப்பட்ட திராட்சை தோட்டத்தில் தரித்து நிற்போம், சபையில் தரித்து நிற்போம், நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தில் தரித்து நிற்போம், தரிசனத்தில் தரித்து நிற்போம். நிற்க வேண்டிய தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்னால், தேவ மனிதனுக்கு முன்னால் தரித்து நிற்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேலோடு தரித்து நிற்போம். அதாவது இவ்வளவு நாள் கூட வந்து அந்த நபரை தவிர்த்துரு, சாமுவேலோட தரித்து நில்லுன்றாரு. தோத்திரம் அல்லேலூயா. அப்ப தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டு யாரை தவிர்க்கணுமோ அவங்கள தவிர்க்கணும், யாரோட தரித்து நிற்கணுமோ அவங்களோட தரித்து நிற்கணும். நமக்கான திருச்சபை, நமக்கான சாமுவேல், நமக்கான ஆவிக்குரிய தகப்பன், நமக்கான தரிசனம், நமக்கான ஊழியம், நமக்கான உத்தரவாதம், நமக்கான தேவ சமூகம் அதிலே தரித்து நின்றால் ஆயத்தமாக்கப்பட்டவைகள், முன்குறிக்கப்பட்டவைகள், நியமிக்கப்பட்டவைகள், உனக்காக வைக்கப்பட்டிருந்தவைகள் இன்றைக்கு உனக்கு முன்னே வருகிறது. ஆளுகை வருகிறது, அபிஷேகம் வருகிறது, ஆகாரத்தின் முன்னந்தொடை வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ